வேண்டு வரம் தந்திடு பூவை எடுத்தாரா உட்காந்து குடுத்துட்டு இருப்பாங்களா தாங்க எல்லாருக்கும் அப்படியே உட்காந்து குடுக்கறீங்களா குடுக்கறவாங்க குடுத்து பத்திராளி அம்மா கண்ணா புறத்தவராளி அம்மா குங்கும் பத்திராளி பொட்டழகி மண்ணி பத்திரையாடி அம்மா திருச்செங்கோட்டை எங்கள் பத்திரையாடி எங்களை செழுமையாக வைத்திருப்பால் அன்னை பத்திரையாடி திருச்செங்கோடு அருள்மிகு பத்திராளியம்மன் கோயிலுடைய நவராத்திரி சார்பாக நவராத்திரி விழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அலங்காரத்தில் அம்மா அருள் பாலித்து வரும் சேவாத்திகளுக்கு மன நிறைவையும் அவங்களுடைய தேவைகளை நிறைவு செய்து கொடுக்கிறார்கள். அந்த வகையில் இன்று 8 நாளாக தனலட்சுமி அலங்காரத்தில் அம்மா வரும் சேவாதிகளுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தனலட்சுமி அலங்காரத்துக்கு சுமார் ஒரு 15-16 லட்சம் ரூபாய்க்கு உண்டான தொகையை அலங்காரமாக செயல்பட்டிருக்கிறோம். இந்த தொகை வந்து பக்தர்களிடம் வாங்கி அலங்காரம் செய்து தீபாரதம் செஞ்சு திரும்பி அந்த பக்தர்களுக்கு திருப்பி கொடுக்கப்படுகிறது. முதல் நாள் நிகழ்ச்சியாக சமயபுரம் மாரியம்மன் அலங்காரமும், இரண்டாம் நாள் நிகழ்ச்சியாக புற்றுநாயி அம்மன் அலங்காரமும், மூன்றாம் நாள் நிகழ்ச்சியாக காமாட்சி அம்மன் அலங்காரமும், நான்காம் நாள் நிகழ்ச்சியாக தாளம்பூ அழகுநாட்சி அம்மன் அலங்காரமும், ஐந்தாம் நாள் நிகழ்ச்சியாக வளையல் அலங்காரமும், ஆறாம் நாள் நிகழ்ச்சியாக சக்தி கந்தனுக்கு வேல் அளித்த நிகழ்ச்சியும், ஏழாம் நாள் நிகழ்ச்சியாக காய்கறிகளால் காதம்பரி அலங்காரமும், எட்டாம் நாள் நிகழ்ச்சியாக தனலட்சுமி அலங்காரமும் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாளை 9 நாள் நிகழ்ச்சியாக சரஸ்வதி அலங்காரமும், 10 நாள் நிகழ்ச்சியாக மகிஷாசுரமர்த்தினி அலங்காரமும் திருச்செங்கோடு அருள்மிகு பத்திராளியம்மன் கோயில் மிக சிறப்பாக நடைபெற்றுள்ளது. நவராத்திரி விழாவில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேஷமும் இருக்கும். இன்னைக்கு வந்து தனலட்சுமி வேஷத்தில் இருக்கு, ரொம்ப மன திருப்தியா இருக்கு. அருள்மிகு பத்ராகாளியம்மன் கோவிலில் இன்னைக்கு நவராத்திரி திருவிழா நடந்துட்டு இருக்குது. 9 நாளாக நடந்துட்டு இருக்கு. அதில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரம் சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. இதில் இன்னைக்கு 8 நாள் தனலட்சுமி அலங்காரம் நடந்துட்டு இருக்குது. தனலட்சுமி அலங்காரத்துக்கு 16 லட்சம் ரூபாய்க்கு பக்கமாக அலங்காரம் பண்ணி சிறப்பாக வச்சிருக்காங்க. கூட்டங்கள் வந்துட்டு இருக்கு. அம்பாள் தரிசனம் கொடுத்துட்டு இருக்கா. அவளுடைய அருள் என்னைக்கும் கிடைக்கணும், எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ஒவ்வொரு வருஷமும் நவராத்திரி விழா வந்து ரொம்ப அந்த அம்பாள் சந்தையில வந்து ரொம்ப சிறப்பாக நடத்தி கொடுத்துட்டு இருக்கிறவங்க. இன்னைக்கு வந்து தனலட்சுமி அலங்காரம் அம்பாள் வந்து அந்த இதுலங்களுக்கு அருள் புழிஞ்சிட்டு இருக்கு அப்படிங்க. ஒவ்வொரு நாளும் நல்ல சிறப்பான பூஜையில அங்கே லேடிஸ் எல்லாமே சேர்ந்து நல்ல முறையில் அதை பார்த்துட்டு இருக்கோம். நவராத்திரி கொலு வச்சிருக்கனால அம்பாலும் அதுல ரொம்ப நல்ல சிறப்பான முறையில எங்களுக்கு அருள் அளிக்கிறதாங்க. எவ்வளவு ஜனங்களும் இந்த இது அருளுக்காக வந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் வந்து அதுக்கு வெளியூர்ல இருந்து கூட நிறைய பேர் இதுக்கு வந்து நல்ல முறையில செய்யறாங்க. இந்த பத்திரகாளி அம்மன் கோயில இது 2 வருஷமா நவராத்திரி விழா கொண்டாடுறாங்க. ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரத்துல சாமியை பார்க்க 2 டன் பத்தாது, கண் கோடி வேணும். அதேமாதிரி இந்த இடம் வந்து தனலட்சுமி அலங்காரத்துல ரொம்ப அழகா இருக்கிறாங்க சாமி.